அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 347 முதல் 351 வரை. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்கிற 8:4-8 வசனத்தை புளோரன்ஸ் நகரின் முக்கிய பேராயர் புனித அந்தோனியஸ் என்பவர் மேற்கோள் காட்டி அதை கிறிஸ்துவுக்கு பொருந்தும்படி செய்து அதை போப்புவிற்கும் பின் வார்த்தைகளால் உரியதாக்குகிறார். அவர் தன்னுடைய சரீர தோற்றத்தில் நம்மை விட்டு பிரிந்ததால் அவர் தம்முடைய பிரதிநிதியாகிய பிரதான போப்பை பூமியின் மீது விட்டு சென்றுள்ளார். இவர் பப்பா என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு பிதாக்களின் பிதா என்று அர்த்தமாம். எனவே இவ்வார்த்தைகள் போப்புவை பற்றி மிகவும் பொருத்தமாக விவரிக்கலாம். போப் மனிதனை விட மேலானவர். ஆனால் அவரும் அழியக்கூடியவராகையால் மரணத்தை சந்திப்பதால் தேவ தூதரிலும் சற்று சிறியவராயிருக்கிறார். இருந்தாலும் அதிகாரத்திலும் வல்லமையிலும் மகத்துவமானவர் என்பது ஹோஸ்டியன்சிஸ் அவர்களின் கருத்தாகும். ஏனெனில் ஒரு தேவ தூதனால் கிறிஸ்துவின் சரீரத்தையோ அல்லது கிறிஸ்துவின் இரத்தத்தையோ பிரதிஷ்டை பண்ண முடியாது. மேலும் ஒரு தேவ தூதனால் போப்புவுக்குரிய உன்னதமான அதிகாரத்தை கலைக்கவோ கட்டவோ முடியாது. ஒரு தேவ தூதனால் ஆணையிடவோ அல்லது பாவத்தை மன்னிக்கவோ முடியாது. அவர் போப் பாக்கியவான் மட்டுமல்ல, அதிக பாக்கியவான் என்று அழைக்கப்படுவதால் அவர் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவமான அந்தஸ்தின் உச்சிக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவரை பாக்கியவான் என்று அழைக்க யார் சந்தேகிக்க கூடும்? வணங்குவதற்குரிய கணத்துடன் அவர் முடிசூடப்பட்டிருக்கிறபடியால் விசுவாசிகள் அவர் பாதத்தை முத்தம் செய்வார்கள். அவர் பாதப்படியிலே பணியுங்கள். 99:5 வசனம். இதைவிட மகத்துவ வணக்கம் இருக்க முடியாது. அவர் எல்லாரையும் நியாயம் தீர்க்க முடியும். அவர் விசுவாசத்தை விட்டு, அந்திகிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு விலகுகிறவராய் காணப்பட்டாலொழிய அவர் ஒரு காலம் நியாயம் தீர்க்கப்படார் என்பதிலிருந்து அவர் உயர்ந்த அதிகாரத்தினால் முடிசூடப்பட்டிருக்கிறார் என்று அறிகிறோம். ஏனெனில் அவர் போப் எல்லா குறைவானவைகளையும் அவரது விருப்பப்படி முடிவு கட்ட மும்முடி பொற்கிரீடம் சூட்டப்பட்டு அவருடைய கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பரலோகத்தை திறக்கவும் குற்றவாளிகளை நரகத்திற்கு அனுப்பவும் சாம்ராஜ்யங்களை ஸ்திரப்படுத்தவும் குருமார்களை கட்டுப்படுத்தவும் செய்கிறார். லேட்ரன் ஆலோசனை சங்கம் தன்னுடைய கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தில் உலகத்தின் இளவரசர் என்ற பட்டத்தை போப்புவிற்கு கொடுத்தது. 2வது கூட்டத்தில் எல்லா மக்களாலும் பக்தியுடன் தொழுகை செய்யப்பட வேண்டியவரும் மற்றும் தேவனுக்கு ஒப்பானவருமாகிய போப்புவை ஆசாரியனும் ராஜாவும் என்று அது ஆலோசனை குழு அழைத்தது. 5வது கூட்டத்தில் 10வது லியோவுக்கு கிறிஸ்துவினுடைய மகிமையான ஆளுகையை குறித்த தீர்க்க தரிசனங்களை பின்வருமாறு அது ஆலோசனை சங்கம் ஒப்பிட்டது. சீயோன் குமாரத்தியே, அழாதே, இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவரை தேவன் உங்களுக்கு இரட்சகராக எழும்ப பண்ணினார். தரம் வாய்ந்த ரோமன் கத்தோலிக்கரின் அதிகாரபூர்வமாக நிகழ்ந்த ஃபெராரிஸ் என்பவரின் திருச்சபை அதிகாரத்தில் பப்பா என்கிற வார்த்தைக்கு கீழாக கொடுக்கப்பட்டுள்ள போப்புவின் வல்லமையை சுருக்கமான வருணனையில் நாம் கீழ்கண்டவாறு மேற்கோள் காட்டுவோம். போப் சாதாரண மனிதராக அல்லாமல் தேவனுடைய பிரதிநிதியாகவும் தேவனை போன்றும் இருப்பதால் அவர் அப்படிப்பட்ட உன்னத தன்மையும் கணத்தையும் உடையவராக இருக்கிறார். எனவே போப் பரலோகம் பூமி நரகம் ஆகியவற்றிற்கு ராஜாவாக மும்முடி சூட்டப்பட்டிருக்கிறார். போப்புவின் சிறப்பும் வல்லமையும் பரலோகம் பூலோகம் மற்றும் நரகத்தை சார்ந்தது மட்டுமன்றி அவர் தூதர்களுக்கும் மேலாக இருந்து அவர்களுடைய மேம்பட்ட உத்தியோகஸ்தராகவும் இருக்கிறார். எனவே தூதர்கள் தங்கள் விசுவாசத்திலிருந்து தவறு செய்யும் சாத்திய நிலை இருக்குமேயானால் அல்லது விசுவாசத்திற்கு விரோதமான உள்ளுணர்ச்சிகளை அனுமதிப்பார்களே ஆனால் அவர்கள் நற்கருணை திருவிருந்து ஐக்கியத்தில் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் என்று போப்புவினால் நியாயம் தீர்க்கப்பட்டு வெளியேற்றப்படலாம். கிறிஸ்துவுடன் கூட அதே நியாயஸ்தலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் அளவிற்கு போப்
மகா அந்தஸ்தும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார். எனவே போப் எதை செய்தாலும் அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதை போன்று காணப்படுகிறது. இந்த பூமியில் தேவனைப் போலிருந்து கிறிஸ்தவ விசுவாசிகளின் பிரபுவாகவும் மாபெரும் ராஜாதி ராஜாவாகவும் திரளான வல்லமையை பெற்றிருக்கிற இவரிடம் பரலோக பூலோக ராஜாங்கம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் தொடர்ந்து கூறும்போது, போப் தெய்வீக சட்டத்தை மாற்றவும் பிரகடனப்படுத்தவும் அறிவிக்கவும் விளக்கமளிக்கும் அளவிற்கு மகத்தான வல்லமையையும் அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். மேலும் போப் சில நேரங்களில் தெய்வீக சட்டத்தை கட்டுப்படுத்தியும் விளக்கமளித்தும் அதற்கு எதிராக செயல்படவும் வல்லமை பெற்றிருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக அந்திகிறிஸ்து ஆளும் அதிகாரத்தால் சபையை ஸ்தாபிக்க முயற்சித்ததோடு தெய்வீக பிரமாணங்களை தன்னுடைய சொந்த திட்டங்களுக்கு பொருந்தும்படி மாற்றவும் மற்றும் தேவனுடைய பிரமாணங்களை எதிர்த்து செயல்படவும் துணிச்சல் கொண்டவனாயிருந்தான். இப்படியாக 1000 ஆண்டுகளுக்கு முன் உரைக்கப்பட்ட, அதாவது அவன் காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்ற நினைப்பான், தானியேல் 7:25 என்ற தீர்க்க தரிசனத்தை அந்திகிறிஸ்து வெகு தெளிவாக நிறைவேற்றினான். ஒரு ஆணை அல்லது பிரகடனத்தில் 5வது சிக்ஸ்டஸ் கூறுவதாவது, புனித பேதுருவுக்கும் அவரது தொடர்ச்சியான உரிமை வாரிசுகளுக்கும் நித்திய ராஜாவினுடைய மாபெரும் வல்லமையினால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், பூமிக்குரிய ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வல்லமையையும் மிஞ்சுவதாக இருக்கிறது. அது அவ்வதிகாரம் அனைவர் மீதும் கட்டுக்கடங்காத தண்டனையை கொடுத்ததோடு நியாய தீர்ப்பளித்தலையும் கொடுத்தது. இவர்களில் யாராவது தேவனுடைய கட்டளைகளை எதிர்ப்பவராக அது கண்டால் அவர்கள் எப்படிப்பட்ட வல்லமை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அரியணையிலிருந்து அவர்களை தூக்கி எறிவதோடு பேராசை கொண்ட சாத்தானின் ஊழியக்காரராக அவர்களை பூமியின் தாழ்விடங்களுக்கு வீழ்ச்சி அடையும்படி செய்து தன்னுடைய கடுமையான பழிவாங்குதலை மேற்கொள்கிறது. இங்கிலாந்து மகாராணி எலிசபெத்தும் அவரது ஆதரவாளர்களும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு நற்கருணை திருவிருந்து ஐக்கியத்தை விட்டு வெளியேற்றப்படவும் இவற்றோடு மற்ற தண்டனைகளையும் சேர்த்து அளிக்க வேண்டும் என்று 5வது போப் பயஸின் உரிமம் உடைய ஆணையில் பின்வருமாறு சொல்லப்பட்டுள்ளது. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு உன்னதத்தை ஆளுகிற தேவன் பரிசுத்த தூய ரோமன் கத்தோலிக்க மற்றும் அப்போஸ்தல சபையை இதன் மூலம் மட்டும் ரட்சிப்பு உண்டு. இப்பூமியில் ஒருவருக்கு மட்டும், குறிப்பாக பிரபுவாகிய பேதுருவுக்கும் பேதுருவினுடைய ஸ்தானத்தின் தொடர் உரிமையாளருக்கும், அதாவது ரோமின் பேராயருக்கு முழு அதிகாரத்தின் பூரணத்தோடு ஆட்சி செய்ய ஒப்பு கொடுத்தார். பிடுங்கவும் அழிக்கவும் சிதறடிக்கவும் எரிக்கவும் நாட்டவும் கட்டவும் தக்கதாக எல்லா மக்கள் மீதும் எல்லா ராஜ்யங்கள் மீதும் அவரை மட்டுமே இளவரசராக்கினார். பரலோகத்திலும் பூமியிலும் தேவனை தவிர போப்புவிற்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று தூய பெர்னார்ட் உறுதிபட கூறுகிறார். போப் நிக்கோலஸ் 1 கூறும்போது, சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் தேவனுடைய பட்டத்தை போப்புவிற்கு அளித்தார். எனவே போப் தேவனாக இருப்பதால் மனிதனால் நியாயம் தீர்க்கப்படார். போப் மெய்யான தேவனுடைய ஸ்தானத்தை தனக்குரியதாக வைத்திருக்கிறார் என்று 3வது போப் இன்னோசென்ட் கூறுகிறார். மேலும் கத்தோலிக்க பொது சட்ட விளக்க குறிப்பு நமது ஆண்டவராகிய தேவன் என்ற பட்டத்தை போப்புவிற்கு வழங்கியுள்ளது. தேவன் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கொஞ்சம் குறைய போப்புவால் செய்ய முடியும் என்று இன்னோசென்ட் மற்றும் ஜெக்கோபேட்டியஸ் ஆகியோர் கூறுகின்றனர். ஆனால் டெஷியஸ் என்பவர் கொஞ்சம் குறைய என்ற வார்த்தை அவசியமற்றது என நிராகரிக்கின்றார். தேவனிடம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர வேறொன்றையும் போப்புவிடம் சொல்லவும், நீர் என்னை என்ன செய்கிறீர் என்று போப்புவிடம் கேட்கவும் எவருக்கும் துணிவில்லை என்று ஜெக்கோபேட்டியஸ் மற்றும் ட்ராண்ட் ஆகியோர் உறுதிபட கூறுகின்றனர். பொது நலன்களுக்கு உரியவற்றை கட்டளைகளாக்கு இதற்கு தடையாக இருப்பவற்றை, அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பகையுண்டாக்கும் காரியங்களான
தீய ஒழுக்கம், நீதி நெறி விட்டு தவறுதல் போன்றவைகளை அகற்றுதல் போப்புவிற்கு உரியதாகும். எரேமியா 1:10 வாசிக்கின்ற பிரகாரமாக கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்குரிய தீர்க்க தரிசனத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு உரியதாக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். பார், தீய ஒழுக்கங்களுக்கு உரியதை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நல்லொழுக்கத்திற்கு உரியதை கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். கடலின் மீன்களுக்கு ஒப்பாக கூறப்படுகின்ற நரகத்தில் உள்ள மக்கள் மீதான போப்புவின் அதிகாரத்தை குறித்து கவனிக்கும் போது, தொடர்ந்து கடலின் அலைகளினால் அலைக்கழிக்கப்படுகின்ற மீன்களைப் போல உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ளவர்கள் தண்டனையினால் வரும் வேதனை மூலம் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். கடலில் உள்ள மீன்களை, அதாவது உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ளவர்களை பாவ மன்னிப்பு சலுகை மூலம் விடுவிக்க அவர்களை தேவன் போப்புவிற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 351 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.